சில குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாங்க சைதாப்பேட்டை நீதிமன்றத்துல ஏற்கனவே ஒரு 4 வழக்கு தாக்கல் செஞ்சிருக்கோம். உண்மைக்கு மாறாக அவதூறு பரப்பக்கூடிய வகையில் மிக மோசமாக கீழ்த்தரமாக மட்டரகமாக சிலர் செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அது குறித்து சில பத்திரிகைகளும் சில தொலைக்காட்சிகளும் சில யூடியூப் போன்ற ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டு வருகின்றன. உள்ளபடியே வந்து ஒரு வீடியோ வெளியிட்டு 15 நாட்கள் கழித்து கேள்விகள் என்று சொல்லக்கூடிய நபர் நான் அல்ல. எவ்வளவு கேள்விகள் கேட்டாலும் பதில் சொல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நிர்வாக ரீதியாக இருந்தாலும் சரி, அரசியல் சார்பாக இருந்தாலும் சரி, எதிர்கொள்வதற்கும் தயாராக இருக்கின்றோம். சில நேரங்களில் வந்து சில தொலைக்காட்சிகள் குறிப்பிட்ட எல்லாத்தையும் நான் சொல்லலை, ரெண்டு ஒருத்தர் வந்து 20 பேர் 25 பேர் இருக்கக்கூடியவங்களை ஒருவரே தொடர்ந்து 4-5 கேள்விகள் 10 மேற்பட்ட கேள்விகளை வைக்கின்ற பொழுது எல்லாத்தையும் அப்படியே லைவ் போடுறேன்னு சொல்லுங்கள். அப்படி கேள்வி கேட்குறவங்க நான் சொல்கிற செய்திகளை எடிட் பண்ணாமல் லைவ் போடுங்க, நான் எவ்வளோ நேரம் வேணாலும் சொல்கிறேன். ஏன்னா அது கவனத்தில் எடுத்துக்க ரொம்ப வசதியாக எடுத்துக்கிட்டு மின்வாரியத்தில் வந்து ஆய்வுக் கூட்டம் நடத்தும் போது இன்னொரு துறையை பற்றி செய்திகளை கேள்வி கேட்டு அதை மட்டும் உங்களுக்கு வந்து லீடாக எடுத்துக்கிறது, சில இடங்களில் வந்து இந்த கேள்விகளுக்கு மட்டும் பதில் என்று எடுத்துக்கொள்வது. ரொம்ப அவசரப்படுறேன். நான் ஊடகத்து மேலே ஒட்டுமொத்தம் எல்லாத்தையும் நான் சொல்கிறேன்னு ஆரம்பத்துலேயும் சொன்னேன். எல்லாத்தையும் நான் சொல்லலை, யாரெல்லாம் பொருந்துமோ அவங்களுக்கு தான் சொல்லுவேன். 22 பேர் தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர்லாம் நீங்கள் ராஜினாமா பண்ணணும்னு சொல்கிறாங்க. இல்லை, இப்போ எதிர்கட்சி தலைவர் வந்து அவர் முதலமைச்சராக இருந்தப்போ குட்காலம் மாட்டினாங்கல்ல, அந்த டிஜிபிலாம் அப்பயே நீக்கியிருந்தாங்க. அந்த அப்பா பொறுப்பில் இருந்தவங்களெல்லாம் அப்பயே நீக்கிட்டு விசாரணைக்கு அவர் பண்ணியிருந்தாருன்னா பரவாயில்ல. ஏன் அவர் மேலே இருக்கிற வழக்கு வந்து போய் நீதிமன்றத்தில் தடையாணை வாங்கியிருக்காரு? எதிர்கொள்ள வேண்டிதானே. குடநாட்டில் வந்து இறந்தாங்கல்ல, அப்போ அவர் ராஜினாமா செஞ்சுருக்கலாம்ல. தூத்துக்குடியில் துப்பாக்கி சூட்டில் இறந்தாங்கல்ல, அப்போ அவர் தானே முதலமைச்சர், அவர் ராஜினாமா செஞ்சுருக்கலாம்ல. எனக்கு தெரியாத டிவி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேனாரு. நான் இப்போ அப்படி சொல்லலையே, புகாரில் என் மேலே இல்லை, என் பேர் இல்லைன்னு சொல்கிறேன், எஃப்ஐஆரில் என் பேர் இல்லைன்னு சொல்கிறேன். இதெல்லாம் நான் உண்மை தானே சொல்கிறேன். நான் டிவி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டனோ அல்லது வந்து எனக்கு தொடர்புலையோ அப்படியெல்லாம் நான் எதுவும் மாட்டுக்கிறது சொல்லலையே. வழக்கை சட்டப்படி எதிர்கொள்வதற்கு நான் தயாராக இருக்கேன்னு சொல்கிறேன். இந்த கருத்துக்களை யாரெல்லாம் எதிர்கட்சி நீங்கள் சொன்னீங்க இல்லையா, சொல்லக்கூடியவங்க அவங்க இருக்கும்போது எப்படி நடந்திருந்தாங்கன்னா இப்போ அந்த வலியுறுத்துவதற்கு அவங்களுக்கான தகுதி இருக்குதுன்னு அர்த்தம். குடநாட்டு சம்பவம் நடந்தபோது ஒன்றுமே தெரியாததை போல இருந்தாங்க. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடக்கின்ற பொழுது டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னாங்க. அப்போல்லாம் பதவி விலகாதவர் இப்போ அரசியலுக்காக சொல்கிறார். தலைவர், தேர்தலுக்கு 6 மாதத்திற்கு முன்பாக அல்லது 1 வருஷத்துக்கு முன்பாக களத்துக்கு வரக்கூடிய தலைவர் ஆளுநரை சந்தித்து ஒரு புகார் தெரிவித்திருக்கின்றார். 1 லட்சம் கோடி டாஸ்மாக் நிறுவனத்தில் தவறுகள் நடந்ததாக ஒரு புகாரை தெரிவித்திருக்கிறார். 2 ஆண்டுகள் சேர்த்து மொத்தமாக டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய விற்பனை என்பது 93,000 கோடி. எவ்வளோ? 2 வருஷம் சேர்ந்து அப்போ 1 வருஷத்துக்கு எவ்வளோ இருக்கும்? 1 வருஷம் எவ்வளோ இருக்கும்? ஏறத்தாழ வந்து 40 ஒரு 45,000 கோடி வச்சுருக்கேன். 40,000 கோடி விற்பனை செய்யப்படுகின்ற இடங்களில் எப்படி 1 லட்சம் கோடி தவறுகள் நடக்கும்? அப்படி 1 லட்சம் கோடி தவறு என்று சொன்னவருடைய செய்திகளையும் நீங்கள் வெளியிட்டீங்க. சொன்னவர் மேலே வருத்தப்படுறதை விட செய்திகள் வெளியிட்ட உங்கள் மேலே தான் கொஞ்சம் அதிகமாக எனக்கு வருத்தம் இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த புகாரை சொல்லும்போது 1 லட்சம் கோடி தவறுகள் என்று சொன்ன பொழுது அவரிடம் நீங்கள் ஒரு கேள்வியை முன்வைத்திருக்க வேண்டும், டாஸ்மாகினுடைய 1 ஆண்டினுடைய மொத்த விற்பனை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா அவருக்கு அந்த அதுக்கு விட இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிருக்கும். பொதுவாக நீங்கள் பத்திரிகைகள் தொலைக்காட்சிகள் ஒன்றை மட்டும் கவனத்தில் வச்சுக்கோங்க, யார் எந்த கருத்தை சொன்னாலும் அந்த கருத்தினுடைய உண்மைத்தன்மையை நான் இப்போ நீங்கள் எவ்வளோ கேள்வி கேட்டாலும் சொல்கிறேன். மேலே வந்து நிர்வாக ரீதியான சில கருத்துக்களை கேள்விகளை முன் வச்சிங்க அதுக்கு பதில் சொன்னேன். அரசியல் சார்ந்த கேள்விகளை கேட்டீங்க, அதுக்கு நம்ம கீழே பதில் சொல்கிறேன்னு சொன்னேன். ஏன்னா பக்கத்தில் சிஎம்டி சாரும் அதிகாரிகளும் இருந்தாங்க, அதனால் நான் கீழே சொல்கிறேன்னு சொன்னேன். யார் கேள்வி கேட்டாலும் ஒரு கட்சியை சேர்ந்தவர் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுறாரு, அந்த வீடியோ முடித்து 15 நாள் கழித்து கேள்வி கேளுங்கன்னு சொல்கிறார். அப்போ அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு உடனடியாக அதில் என்ன வீடியோவில் இருக்குதுன்னு புரிஞ்சு கொள்ளக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு அந்த ஆற்றல் இல்லையா? அதைத்தான் நான் அந்த இடத்துல பார்த்தேன்.
அப்போ அப்போ அந்த அளவுக்கு உங்களை குறைச்சி மதிப்பிடுறாங்களான்னு கேட்குறேன். 15 நாள் கழித்து அந்த வீடியோவை நீங்கள் பார்த்து அதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து அப்புறம் கேள்வி கேட்குற அளவுக்கு அவ்வளோ குறைச்சி மதிப்பிடுறாங்களான்னு கேட்குறேன். தவறானதான் அது. அப்போ நீங்கள் என்ன சொல்லியிருக்கலாம், ஒரு வீடியோ பதிவு பண்ணி எங்கள் அலுவலகத்துக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்லை நீங்கள் நாங்கள் நேரில் வரணும்னா கேள்விகளும் கேட்போம், கேள்விக்கு பதில் சொல்ல தயாராக இருக்குன்னு சொல்லிடலாம். ஏன்னா இப்போ கிருஷ்ணசாமி போன்றவர் திரு கிருஷ்ணசாமி போன்றவர்கள் வந்து அரசின் மீது குற்றச்சாட்டுகளை சொல்ல வேணும். இப்போ தேர்தல் எம்பி எலெக்ஷன் வருது இல்லை, எங்கேயாவது ஒரு பக்கம் ஒரு கூட்டணி சேரணும், ஒரு சீட்டை வாங்கணும், ஏதாவது அடுத்த லெவலுக்கு போகணும். அதுக்காகவே நான் தவறாக சொல்ல குறைச்சி மதிப்பில்லை. அவர்லாம் சீனியர். ஒரு நிறுவனத்தில் எவ்வளோ விற்பனை ஆகிறது, எவ்வளவு ஆண்டுக்கு விற்பனை ஆகிறது, அதில் எப்படி வந்து தவறுகள் நடக்கும் என்பதை கவனத்தில் கொள்ளணும். கடந்த காலங்களில் எவ்வளோ விற்பனை செய்யப்பட்டது, இப்பொழுது எவ்வளோ விற்பனை செய்யப்படுகிறதுன்னு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து நீங்கள்னா குறிப்பிட்ட சிலர் வந்து ஒரு முடிவுக்கு வாங்க. டாஸ்மாக் நிறுவனத்தில் சில குறிப்பிட்ட பிராண்டு வந்து கிடைக்கலன்னு சொல்கிறீங்க, அதையும் சில பேர் செய்திகளாக போடுறாங்க, சில தினசரி பத்திரிகையிலையும் செய்திகள் வருது. அது சம்மந்தமான ஒரு நிர்வாக ரீதியாக ஒரு சீர்திருத்த நடவடிக்கைகளை எடுக்கலான்னா ஆட்டோமேட்டிக் வெண்டிங் மிஷின் மாதிரி அதுக்கும் ஒரு செய்திகளை போடுறீங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க, டாஸ்மாக் நிறுவனம் சம்மந்தமாக என்ன சொல்ல வர்றீங்க? பொதுமக்களுக்கு தேவையான அல்லது அதை பயன்படுத்துபவர்களுக்கு தேவையான வசதிகளை நிறுவனம் செய்யணுமா வேண்டாமாங்கிறது நீங்கள் ஒரு முடிவெடுங்க. முதல்ல ஒரு நான் இருங்க சார், ஒரு நிமிஷம் கொஞ்சம் ஒரு பதட்டப்படாமல் கேளுங்க, நான் சொல்கிறேன் எல்லாம் அப்புறம் மேலே சொன்ன மாதிரி சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ என்ன அந்த அதை பயன்படுத்தக்கூடியவர்களுடைய தேவை என்ன என்பதை செய்ய வேண்டியது கடமையா இல்லையா அல்லது செய்யணுமா வேண்டாமா நீங்கள் ஒரு முடிவெடுத்துருங்க. இப்போ அதை பயன்படுத்தக்கூடியவர்கள் எங்களுக்கு இந்தெந்த வகையான வகைகளில் தேவை, இந்தந்த நிறுவனங்களுடைய உற்பத்திகள் எங்களுக்கு தேவை என்று கேட்கின்ற பொழுது அதற்கான வசதிகளை செய்யலாமா வேணாம். டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு செய்தி போட்டிருக்கு, இன்றைக்கி நான் பார்த்தேன், ஏதோ மிகப்பெரிய ஒரு அரை பக்கத்துக்கு செய்திகளை போட்டுட்டு எவ்வளோ இருக்குது, 1.8 இருக்குது மாநகராட்சியில், 1.6 இருக்குது, 1.4 இருக்குது ஊரக பகுதிகளில், இதில் ஒரு செய்தியே கிடையாது. அதை ஒரு பெருசாக ஒரு காலம் போட்டு செய்தி போட்டிருக்காங்க, தவறாக சொல்லலை. சென்னை உட்பட சில மாவட்டங்களில் பார் நடத்துவதற்கு நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது, அந்த இடங்களிலே அந்த வழக்கு முடியும் வரை நம்ம டெண்டர் இறுதி செய்ய முடியாது. ஆனால் அது அது தெரிஞ்சுமே வந்து ஏதோ ஒரு குற்றச்சாட்டுகளை சொல்வதைப் போல் ஒரு செய்தியை பூதகரமாக வெளியிடுவதைப் போல் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள். எனவே டாஸ்மாக் நிறுவனத்தை பொறுத்தவரை எந்தவித ஒளிவு மறைவும் இல்லாமல் வெளிப்படைத்தன்மையோடு அந்த நிர்வாகம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அது குறித்து கருத்துக்களை சொல்லுகின்றவர்கள் எந்த அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, பக்கத்தில் இருக்கிற கர்நாடகாவாக இருக்கட்டும் அல்லது பக்கத்தில் இருக்கிற பாண்டிச்சேரிகளாக இருக்கட்டும் அல்ல மற்ற மாநிலங்களில் அவர்கள் கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், மற்ற மாநிலங்களில் ஒட்டுமொத்தமாக அந்த மதுவிலக்கு சம்பந்தப்பட்ட கொள்கையை முன்மொழிகின்ற பொழுது நிச்சயமாக தமிழ்நாடு அரசும் இது குறித்து ஒரு நல்ல முடிவை எடுக்கும், முதலமைச்சர்கள் நல்ல முடிவை எடுப்பார்கள். குறிப்பாக வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா 500 கடைகள் இந்த ஆண்டு வந்து சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்டு கடைகளுடைய எண்ணிக்கையை குறைப்பதற்கான ஒரு நல்ல அறிவிப்பை முதலமைச்சர்கள் வழங்குவதற்கு உத்தரவிட்டு அதற்கான கணக்கெடுப்பு பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இது 500 கடை அறிவித்து நாங்கள் மூடுற கடைகள் அறிவிக்காமல் 96 கடைகள் வந்து ஏற்கனவே இந்த அறிவிப்புகளுக்கு முன்னதாகவே எங்கெல்லாம் வந்து வழிபாட்டு தலங்கள் கல்வி நிலையங்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் கணக்கில் எடுத்து 96 கடைகள் கணக்கில் சொல்லாமையே நாங்கள் வந்து செயல்பட்டு வந்த கடைகள் மூடப்பட்டிருக்கு. அந்த அளவிற்கு முதலமைச்சர்கள் அரசு மிக சிறப்பாக இது போன்ற நிலைகளிலே மக்களுடைய நிலைகளை அறிந்து நடவடிக்கை எடுத்து வருகிறது. எனவே சொல்லக்கூடிய புகார்கள் என்பது, வெளியிடக்கூடிய செய்திகள் என்பது உண்மைத்தன்மையை அறிந்து புதிய தமிழகம் கட்சியினுடைய கிருஷ்ணசாமி போன்ற தலைவர் கிருஷ்ணசாமி அவருடைய அந்த கட்சியினுடைய தலைவர் கிருஷ்ணசாமி போன்ற கருத்துக்களை சொல்லக்கூடியவர்களை கருத்துக்களுக்கு சரியா தவறா என்பதை பார்த்து செய்திகளை வெளியிட வேண்டும். இந்த புகார் சம்பந்தமா, ஒரு நிமிஷம், இந்த புகார் சம்பந்தமா நீங்க எந்த கடையில எந்த விற்பனையாளர் சொன்னார், அந்த விற்பனையாளர் யார் மீது குற்றச்சாட்டுகளை சொன்னார் என்பதை வெளியிட வேண்டும். ஒரு நிமிஷம் நான் சொல்லி முடிக்கிறேன், நீங்க கேளுங்க. 19 அப்படி கேள்வி கேட்கக்கூடாது.
பத்தொன்பதுவான கேள்விகளை கேட்கக்கூடாது. நான் வந்து சம்பந்தமாக தொழிற்சங்கங்கள் பேசுகின்ற பொழுது அவரிடத்திலே சொல்லியிருக்கின்றேன். நீங்கள் முதல்ல நீங்கள் அதை பொறுப்படுத்துக்கணும், நான் பொறுப்படுத்துக்கிறேன். நான் பொறுப்படுத்துக்கிறேன் சார். நீங்கள் எந்த கடைன்னு சொல்லி சொல்லுங்கள். நான் நீங்கள் வந்து ஒரு அமைச்சராக இல்லாமல் என் கூட வந்தீங்கன்னா டூ வீலரில் உங்களுக்கு நான் காட்டுறேன் சார். தமிழ்நாடு முழுக்க எல்லா கடைகளும் பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க சார். நீங்கள் அதாவது வந்து இப்படி வந்து சொல்லணுங்கிற கருத்துக்களுக்காக சொல்ல முடியும். ஈரோட்டில் செய்தி போட்டீங்கல்ல, அந்த மாதிரி வந்து கருத்துக்கள் சொல்லுங்கிறதா சொல்லாதீங்க. ஈரோட்டில் தேர்தலில் செய்தி கலந்து சொல்கிறத கேளுங்க சார். அதாவது உங்கள் சேனலோட விளம்பரத்துக்கு இப்படியெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. நான் குறிப்பிட்டு சொல்றேன், ஒரு ஆமா அதான் விளம்பரம் தான் உங்களுக்கு சொல்றத கே சார். ஒரு நிமிஷம் நான் சொல்றேன், தவறு தவறு தலைவா நீ ஒரு நிமிஷம் நான் சொல்றத சொல்லுங்க, கேள்விக்கு பதில் சொல்ல விடுங்க. எந்த கடை என்று குறிப்பிட்டால் இந்த கடைகளில் பொதுவான எல்லா கடைக்கும் நீங்க போய் வாங்கிருக்கீங்களா? எல்லா கடையில வாங்கிருக்கேன். நேத்து நைட் வாங்குறேன் சார். 9:40 வாங்குறேன் சார். 170 ரூபாய் சரக்கு வந்து 170 ரூபாய். ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப நீங்க என்ன புரிஞ்சுங்க, 5000 கடைக்கு அவர் போய் பாட்டில் வாங்கிருக்காரு. 5000 கடைல சார் நீங்க எந்த கடைக்கு சொல்றீங்க சார்? அந்த கடைக்கு நான் என்ன சொல்றேன், நீங்க எல்லா கடையும் வாங்கிருக்கீங்க. ஆமா எல்லா கடையில வாங்கிருக்கேன்னு சொன்னீங்க. எல்லா கடையிலும் அதுதான் விற்பனை ஆகிறது, அது இல்லன்னு சொல்ல முடியாது. இங்க இருக்குறவங்க யாராவது கேளுங்க, பங்கு போகுதுன்னு சொல்றாங்க சார். அதாவது நான் என்ன கேக்குறேன், நீங்க கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நான் கேட்கறத உள்வாங்கிட்டு சொல்றத கேளுங்க. நான் குறிப்பிட்ட கேளுங்க. தம்பி தம்பி ஒரு சேருங்கண்ணா, அவர் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு வரேன். உங்க மூலியமாவே நான் சொல்றேன், நான் எந்த கடைகளில் இது போன்ற தவறுகள் இருந்தால் அந்த கடை எண்ணை குறிப்பிட்டு நீங்கள் புகார் சொன்னால் நிச்சயமாக விசாரித்து, இதுவரைக்கும் 1977 பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. 5.5 கோடி ரூபாய் அவங்ககிட்ட இருந்து அபராதம் வசூலிக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கக்கூடிய சில தொழிற்சங்கங்கள் தவறு செய்யக்கூடிய சில விற்பனையாளரை மேற்பாளர்களை பாதுகாப்பதற்காக ஆர்ப்பாட்டம் போராட்டம் போன்ற நிகழ்வுகளை முன்னெடுக்கிறார்கள். பணியிட மாற்றம் பழிவாங்குகிறார்கள் என்று செய்தி அவங்க ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க, அதையும் நீங்கள் செய்தி போடுறீங்க. அப்போ அவங்ககிட்ட என்ன கேள்வி கேட்டிருக்கணும், எதுக்கு உன்ன டிரான்ஸ்ஃபர் போட்டாங்க, எதுக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டது, என்ன காரணத்துக்கான கேள்வியை நீங்கள் கேட்கறது இல்லை. கேள்வி கேட்காம ஒரு செய்திகளை போடுறீங்க. 1977 பேர் பணியிட மாற்றங்கள் செய்யப்பட்டு 5.5 கோடி ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டிருக்குன்னா நிர்வாக ரீதியாக ஒரு நடவடிக்கை எடுப்பதனால தான். புகார் எங்கெல்லாம் வருகிறதோ அங்கு சம்பந்தப்பட்டிருக்கின்ற அதிகாரிகள் அனுப்பி வைக்கப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டு உண்மையெனில் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை உங்களுக்கு. நான் ரொம்ப தெளிவாக சொல்றேன், பார் வந்து ரொம்ப சார், பார் வந்து ஏன் சார் ஓபன் பண்ணாம இருக்கீங்க? அவர் அவர் இது முடிச்சுட்டு வந்துடுறேன். அதாவது சென்னை உள்ளிட்ட சில குறிப்பிட்ட மாவட்டங்களில் நீதிமன்றத்தில் வழக்கு இருப்பது உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அப்புறம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கேள்வியை ஏன் கேக்குறீங்க? நீங்க எதை கேட்டீங்க, நீங்க எதை கேட்டீங்க சொல்லுங்க சார். 22 பேர் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தில் சாராயம் குடிச்சு இருந்திருக்காங்க. ஒரு நடக்கக்கூடாத ஒரு சம்பவம், ஒரு விரும்பத்தகாத ஒரு சம்பவம் நடந்து முடிந்திருக்கிறது. அந்த சம்பந்தப்பட்ட அந்த சிக்கலில் குறிப்பாக வந்து அந்த சம்பவங்களில் முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றார்கள். குறிப்பாக அது குறித்து ஆய்வுக் கூட்டங்களையும் நடத்தி விரைந்து மீதம் இருக்கக்கூடிய விசாரணைகளையும் விரைவாக மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கின்றார்கள். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது அரசியல் சார்ந்த கேள்விகளாக சொல்கிறேன். எதிர்க்கட்சியினுடைய தலைவர் பேசுகின்ற பொழுது அந்த செய்திகளை அப்படியே உள்வாங்கியவர்கள் அந்த இடங்களில், இப்போ நண்பர் இருக்கார் இல்லையா, அவருடைய தொலைக்காட்சி மாதிரி அந்த இடத்துல இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் இது போன்ற சம்பவங்கள் கடந்த அதிமுக ஆட்சியில் குறிப்பாக 2020 வந்து 20க்கும் மேற்பட்டோர் அது போன்ற சூழலிலே பலியானார்கள். அதற்கு என்ன நீங்கள் சொல்லுகின்றீர்கள் என்று ஒரு கருத்தையோ ஒரு கேள்வியோ அந்த இடத்துல முன்வைக்கவில்லை. ஏன்னா அதெல்லாம் சில நேரங்களில் நீங்கள் வந்து ரொம்ப வசதியாக மறந்துறீங்களா இல்லை எப்படின்னு தெரியல, கேட்க வேண்டாம்னு சொல்லிடுறாங்களான்னு சொல்லிடுறாங்க. இல்லை சார், ஒரு நிமிஷம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது நடக்கக்கூடாத சம்பவம்னு ஆரம்பத்திலேயே சொன்னேன் நான். ஒரு நடக்கக்கூடாத சம்பவம் நடந்திருக்கிறது. இருந்தாலும் கூட மாநில முதலமைச்சர்கள் அது குறித்து விரைந்து நடவடிக்கை எடுத்திருக்கின்றார். வரக்கூடிய காலங்களில் இது போன்ற சூழல் எந்த விதமான ஒரு சூழலும் தமிழ்நாட்டில் நடந்துவிடக்கூடாது என்பதிலே அரசு மிக கவனமாக அது குறித்து விசாரித்து இன்னும் யாரெல்லாம் அதில் தொடர்பு இருக்கிறதோ அவர்கள் மீது அரசு நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கும். உங்களை மாதிரி ஒரு 20 பேர் இருக்காங்க, நீங்க ஒருத்தர் மட்டும் கேட்கறீங்க. உங்களுடைய கேள்விக்கு 5 கேள்விக்கு வரைக்கும் பதில் சொல்லிட்டேன். சொல்றத கேளுங்க. உங்களை மாதிரி 20 பேர் இருக்காங்க, எல்லாத்துடைய கேள்வியும் பதில் சொல்லணும். நீங்க வேணா தனியா உங்க சேனல் எடுத்துட்டு வாங்க, 1-to-1 விவாதம் இருந்தா சொல்லுங்க, நான் உட்கார ரெடி, லைவ் போடலாம். போக்குவரத்து துறையில சார் உங்களை விசாரணை பண்ண சொல்லிருக்காங்க காவல்துறை தலைவர்.
தேர்தலுக்கு ஆறு மாதத்திற்கு முன்பாக அல்லது ஒரு வருஷத்துக்கு முன்பாக களத்துக்கு வரக்கூடிய தலைவர் ஆளுநரை சந்தித்து ஒரு புகார் தெரிவித்திருக்கின்றார். 100,000 கோடி டாஸ்மாக் நிறுவனத்தில் தவறுகள் நடந்ததாக ஒரு புகாரை தெரிவித்திருக்கிறார். 2 ஆண்டுகள் சேர்த்து மொத்தமாக டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய விற்பனை என்பது 93,000 கோடி. எவ்வளவு? 2 வருஷம் சேர்ந்து அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ இருக்கும்? ஒரு வருஷம் எவ்வளோ இருக்கும்? ஏறத்தாழ வந்து 40 ஒரு 45,000 கோடி வச்சுருக்கேன். 40,000 கோடி விற்பனை செய்யப்படுகின்ற இடங்களில் எப்படி 100,000 கோடி தவறுகள் நடக்கும்? அப்படி 100,000 கோடி தவறு என்று சொன்னவருடைய செய்திகளையும் நீங்கள் வெளியிட்டீங்க. சொன்னவர் மேலே வருத்தப்படுறதை விட செய்திகள் வெளியிட்ட உங்கள் மேலே தான் கொஞ்சம் அதிகமாக எனக்கு வருத்தம் இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த புகாரை சொல்லும்போது 100,000 கோடி தவறுகள் என்று சொன்ன பொழுது அவரிடம் நீங்கள் ஒரு கேள்வியை முன்வைத்திருக்க வேண்டும், டாஸ்மாகினுடைய ஒரு ஆண்டினுடைய மொத்த விற்பனை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா அவருக்கு அந்த அதுக்கு விட இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிருக்கும். பொதுவாக நீங்கள் பத்திரிகைகள் தொலைக்காட்சிகள் ஒன்றை மட்டும் கவனத்தில் வச்சுக்கோங்க, யார் எந்த கருத்தை சொன்னாலும் அந்த கருத்தினுடைய உண்மைத்தன்மையை நான் இப்போ நீங்கள் எவ்வளோ கேள்வி கேட்டாலும் சொல்கிறேன். மேலே வந்து நிர்வாக ரீதியான சில கருத்துக்களை கேள்விகளை முன் வச்சிங்க அதுக்கு பதில் சொன்னேன். அரசியல் சார்ந்த கேள்விகளை கேட்டீங்க அதுக்கு நம்ம கீழே பதில் சொல்கிறேன்னு சொன்னேன். ஏன்னா பக்கத்தில் சிஎம்டி சாரும் அதிகாரிகளும் இருந்தாங்க, அதனால் நான் கீழே சொல்கிறேன்னு சொன்னேன். யார் கேள்வி கேட்டாலும் ஒரு கட்சியை சேர்ந்தவர் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுறாரு, அந்த வீடியோ முடித்து 15 நாள் கழித்து கேள்வி கேளுங்கன்னு சொல்கிறார். அப்போ அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு உடனடியாக அதில் என்ன வீடியோவில் இருக்குதுன்னு புரிஞ்சு கொள்ளக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு அந்த ஆற்றல் இல்லையா? அதைத்தான் நான் அந்த இடத்துல பார்த்தேன். அப்போ அந்த அளவுக்கு உங்களை குறைச்சி மதிப்பிடுறாங்களான்னு கேட்குறேன். 15 நாள் கழித்து அந்த வீடியோவை நீங்கள் பார்த்து அதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து அப்புறம் கேள்வி கேட்குற அளவுக்கு அவ்வளோ குறைச்சி மதிப்பிடுறாங்களான்னு கேட்குறேன். தவறானதான் அது. அப்போ நீங்கள் என்ன சொல்லியிருக்கலாம், ஒரு வீடியோ பதிவு பண்ணி எங்கள் அலுவலகத்துக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்லை நீங்கள் நாங்கள் நேரில் வரணும்னா கேள்விகளும் கேட்போம், கேள்விக்கு பதில் சொல்ல தயாராக இருங்கன்னு சொல்லிடலாம். ஏன்னா இப்போ கிருஷ்ணசாமி போன்றவர் கிருஷ்ணசாமி போன்றவர்கள் வந்து அரசின் மீது குற்றச்சாட்டுகளை சொல்ல வேணும். இப்போ தேர்தல் எம்பி எலெக்ஷன் வருது இல்லை, எங்கேயாவது ஒரு பக்கம் ஒரு கூட்டணி சேரணும், ஒரு சீட்டை வாங்கணும், ஏதாவது அடுத்த லெவலுக்கு போகணும். அதுக்காகவே நான் தவற சொல்ல குறைச்சி மதிப்பில்லை. அவர்லாம் சீனியர். ஒரு நிறுவனத்தில் எவ்வளோ விற்பனை ஆகிறது, எவ்வளவு ஆண்டுக்கு விற்பனை ஆகிறது, அதில் எப்படி வந்து தவறுகள் நடக்கும் என்பதை கவனத்தில் கொள்ளணும். கடந்த காலங்களில் எவ்வளோ விற்பனை செய்யப்பட்டது, இப்பொழுது எவ்வளோ விற்பனை செய்யப்படுகிறதுன்னு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து நீங்கள்னா குறிப்பிட்ட சிலர் வந்து ஒரு முடிவுக்கு வாங்க. டாஸ்மாக் நிறுவனத்தில் சில குறிப்பிட்ட பிராண்டு வந்து கிடைக்கலன்னு சொல்கிறீங்க, அதையும் சில பேர் செய்திகளாக போடுறாங்க, சில தினசரி பத்திரிகைகளையும் செய்திகள் வருது. அது சம்பந்தமான ஒரு நிர்வாக ரீதியாக ஒரு சீர்திருத்த நடவடிக்கைகளை எடுக்கலான்னா ஆட்டோமேட்டிக் வெண்டிங் மிஷின் மாதிரி அதுக்கும் ஒரு செய்திகளை போடுறீங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க, டாஸ்மாக் நிறுவனம் சம்பந்தமாக என்ன சொல்ல வர்றீங்க? பொதுமக்களுக்கு தேவையான அல்லது அதை பயன்படுத்துபவர்களுக்கு தேவையான வசதிகளை நிறுவனம் செய்யணுமா வேண்டாமாங்கிறது நீங்கள் ஒரு முடிவெடுங்க. முதல்ல ஒரு நான் இருங்க சார், ஒரு நிமிஷம் கொஞ்சம் ஒரு பதட்டப்படாமல் கேளுங்க, நான் சொல்கிறேன்ல அப்புறம் மேலே சொன்ன மாதிரி சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ என்ன அந்த அதை பயன்படுத்தக்கூடியவர்களுடைய தேவை என்ன என்பதை செய்ய வேண்டியது கடமையா இல்லையா அல்லது செய்யணுமா வேண்டாமா நீங்கள் ஒரு முடிவெடுத்துருங்க. இப்போ அதை பயன்படுத்தக்கூடியவர்கள் எங்களுக்கு இந்தெந்த வகையான வகைகளில் தேவை, இந்தந்த நிறுவனங்களுடைய உற்பத்திகள் எங்களுக்கு தேவை என்று கேட்கின்ற பொழுது அதற்கான வசதிகளை செய்யலாமா வேணாம். டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு செய்தி போட்டிருக்கு, இன்றைக்கி நான் பார்த்தேன், ஏதோ மிகப்பெரிய ஒரு அரை பக்கத்துக்கு செய்திகளை போட்டுட்டு எவ்வளோ இருக்குது, 1.8 இருக்குது மாநகராட்சியில், 1.6 இருக்குது, 1.4 இருக்குது ஊரக பகுதியில், இதில் ஒரு செய்தியே கிடையாது. அதை ஒரு பெருசாக ஒரு காலம் போட்டு செய்தி போட்டிருக்காங்க, தவறாக சொல்லலை. சென்னை உட்பட சில மாவட்டங்களில் பார் நடத்துவதற்கு நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது, அந்த இடங்களிலே அந்த வழக்கு முடியும் வரை நம்ம டெண்டர் இறுதி செய்ய முடியாது. ஆனால் அதை தெரிஞ்சுமே வந்து ஏதோ ஒரு குற்றச்சாட்டுகளை சொல்வதைப் போல ஒரு செய்தியை பூதகரமாக வெளியிடுவதைப் போல ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள். எனவே டாஸ்மாக் நிறுவனத்தை பொறுத்தவரை எந்தவித ஒளிவு மறைவும் இல்லாமல் வெளிப்படைத்தன்மையோடு அந்த நிர்வாகம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அது குறித்து கருத்துக்களை சொல்லுகின்றவர்கள் எந்த அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, பக்கத்தில் இருக்கிற கர்நாடகாவாக இருக்கட்டும் அல்லது பக்கத்தில் இருக்கிற பாண்டிச்சேரிகளாக இருக்கட்டும் அல்ல மற்ற மாநிலங்களில் அவர்கள் கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், மற்ற மாநிலங்களில் ஒட்டுமொத்தமாக அந்த மதுவிலக்கு சம்பந்தப்பட்ட கொள்கையை முன்மொழிகின்ற பொழுது
நிச்சயமாக தமிழ்நாடு அரசும் இது குறித்து ஒரு நல்ல முடிவை எடுக்கும். முதலமைச்சர்கள் நல்ல முடிவை எடுப்பார்கள். குறிப்பாக வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, 500 கடைகள் இந்த ஆண்டு வந்து சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்டு கடைகளுடைய எண்ணிக்கையை குறைப்பதற்கான ஒரு நல்ல அறிவிப்பை முதலமைச்சர்கள் வழங்குவதற்கு உத்தரவிட்டு அதற்கான கணக்கெடுப்பு பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இது 500 கடை அறிவித்து நாங்கள் மூடுற கடைகள் அறிவிக்காமல் 96 கடைகள் வந்து ஏற்கனவே இந்த அறிவிப்புகளுக்கு முன்னதாகவே எங்கெல்லாம் வந்து வழிபாட்டு தலங்கள் கல்வி நிலையங்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் கணக்கில் எடுத்து 96 கடைகள் கணக்கில் சொல்லாமையே நாங்கள் வந்து செயல்பட்டு வந்த கடைகள் மூடப்பட்டிருக்கு. அந்த அளவிற்கு முதலமைச்சர் அவர்கள் அரசு மிக சிறப்பாக இது போன்ற நிலைகளிலே மக்களுடைய நிலைகளை அறிந்து நடவடிக்கை எடுத்து வருகிறது. எனவே சொல்லக்கூடிய புகார்கள் என்பது, வெளியிடக்கூடிய செய்திகள் என்பது உண்மைத்தன்மையை அறிந்து புதிய தமிழகம் கட்சியினுடைய கிருஷ்ணசாமி போன்ற தலைவர், கிருஷ்ணசாமி அவருடைய அந்த கட்சியினுடைய தலைவர் கிருஷ்ணசாமி போன்ற கருத்துக்களை சொல்லக்கூடியவர்களை கருத்துக்களுக்கு சரியா தவறா என்பதை பார்த்து செய்திகளை வெளியிட வேண்டும். இந்த புகார் சம்பந்தமா, ஒரு நிமிஷம், இந்த புகார் சம்பந்தமா நீங்க எந்த கடையில எந்த விற்பனையாளர் சொன்னார், அந்த விற்பனையாளர் யார் மீது குற்றச்சாட்டுகளை சொன்னார் என்பதை வெளியிட வேண்டும். ஒரு நிமிஷம் நான் சொல்லி முடிக்கிறேன், நீங்க கேளுங்க. 19வது அப்படி கேள்வியே கூடாது. 19வது கேள்விகளை கேட்கக்கூடாது. நான் வந்து இது சம்பந்தமாக தொழிற்சங்கங்கள் பேசுகின்ற பொழுது அவரிடத்திலே சொல்லியிருக்கின்றேன். நீங்கள் முதல்ல நீங்கள் அதை பொறுப்படுத்துக்கணும். நான் பொறுப்படுத்துக்கிறேன். நான் பொறுப்பேற்றுக்கேன் சார். நீங்கள் எந்த கடைன்னு சொல்லி சொல்லுங்கள். நான் நீங்கள் வந்து ஒரு அமைச்சராக இல்லாமல் என் கூட வந்தீங்கன்னா 2-வீலர்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன் சார். தமிழ்நாடு முழுக்க எல்லா கடைகளும் 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க மா. நீங்கள் அதாவது வந்து இப்படி வந்து சொல்லணுங்கிற கருத்துக்களுக்காக சொல்ல மாட்டீங்க. ஈரோட்டில் செய்தி போட்டீங்கல்ல, அந்த மாதிரி வந்து கருத்துக்கள் சொல்லுங்கிறதா சொல்லாதீங்க. ஈரோட்டில் தேர்தலில் செய்தி கலந்து சொல்கிறத கேளுங்க சார். அதாவது உங்கள் சேனலோட விளம்பரத்துக்கு இப்படியெல்லாம் கேள்வியே கூடாது. நான் குறிப்பிட்டு சொல்றேன். ஆமா, அதான் விளம்பரம் தான் உங்களுக்கு சொல்றத கே சார். ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். தவறு தலைவா, நீ ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேள்விக்கு பதில் சொல்ல விடுங்க. எந்த கடை என்று குறிப்பிட்டால் இந்த கடைகளில் பொதுவான எல்லா கடைக்கும் நீங்க போய் வாங்கிறீங்களா? எல்லா கடையில வாங்கிறேன். நேத்து நைட் வாங்குறேன் சார். 9:40 வாங்குறேன் சார். 120 ரூபாய் சரக்கு வந்து 170 ரூபாய். ஒரு நிமிஷம்ங்க. இப்ப நீங்க என்ன புரிஞ்சுங்க, 5000 கடைக்கு அவர் போய் பாட்டில் வாங்கியிருக்காரு. 5000 கடைல சார், நீங்க எந்த கடைக்கு சொல்றீங்க சார்? அந்த கடைக்கு நான் என்ன சொல்றேன், நீங்க எல்லா கடையும் வாங்கிருந்தா, ஆமா எல்லா கடையில வாங்கியிருக்கேன்னு சொன்னீங்க. எல்லா கடையிலும் அதுதான் விற்பனை ஆகிறது, அது இல்லன்னு சொல்ல முடியாது. இருக்கிறவங்க யாராவது கேளுங்க, பங்கு போகுதுன்னு சொல்றாங்க சார். அதாவது நான் என்ன கேட்கறேன், நீங்க கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நான் கேட்கறத உள்வாங்க சொல்றத கேளுங்க. நான் குறிப்பிட்ட கேளுங்க. தம்பி ஒரு சேருங்கண்ணா, அவர் கேளுக்கு பதில் சொல்லிட்டு வரேன். உங்க மூலியமாவே நான் சொல்றேன், நான் எந்த கடைகளில் இது போன்ற தவறுகள் இருந்தால் அந்த கடை எண்ணை குறிப்பிட்டு நீங்கள் புகார் சொன்னால் நிச்சயமாக விசாரித்து, இதுவரைக்கும் 1977 பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. 5.5 கோடி ரூபாய் அவங்ககிட்ட இருந்து அபராதம் வசூலிக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கக்கூடிய சில தொழிற்சங்கங்கள் தவறு செய்யக்கூடிய சில விற்பனையாளரை மேற்பாளர்களை பாதுகாப்பதற்காக ஆர்ப்பாட்டம் போராட்டம் போன்ற நிகழ்வுகளை முன்னெடுக்கிறார்கள். பணியிட மாற்றம் பழிவாங்குகிறார்கள் என்று செய்ய அவங்க ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க, அதையும் நீங்கள் செய்தி போடுறீங்க. அப்போ அவங்ககிட்ட என்ன கேள்வி கேட்டிருக்கணும், எதுக்கு உன்ன டிரான்ஸ்ஃபர் போட்டாங்க, எதுக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டது, என்ன காரணத்துக்கான கேள்வியை நீங்கள் கேட்கறது இல்லை. கேள்வி கேட்காம ஒரு செய்திகளை போடுறீங்க. 1977 பேர் பணியிட மாற்றங்கள் செய்யப்பட்டு 5.5 கோடி ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டிருக்குன்னா நிர்வாக ரீதியாக ஒரு நடவடிக்கை எடுப்பதனால தான். புகார் எங்கெல்லாம் வருகிறதோ அங்கு சம்பந்தப்பட்டிருக்கின்ற அதிகாரிகள் அனுப்பி வைக்கப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டு உண்மையெனில் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. உங்களுக்கு நான் ரொம்ப தெளிவாக சொல்றேன். பார் வந்து ரொம்ப சார், பார் வந்து ஏன் சார் ஓபன் பண்ணாம இருக்கீங்க? 22 பேர் வந்து அவர் இது முடிச்சுட்டு வந்துடுறேன். அதாவது சென்னை உள்ளிட்ட சில குறிப்பிட்ட மாவட்டங்களில் நீதிமன்றத்தில் வழக்கு இருப்பது உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அப்புறம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கேள்வியை ஏன் கேக்குறீங்க? நீங்க எதை கேட்டீங்க சொல்லுங்க சார். 22 பேர் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தில் சாராயம் குடிச்சு இருந்திருக்காங்க. ஒரு நடக்கக்கூடாத ஒரு சம்பவம், ஒரு விரும்பத்தகாத ஒரு சம்பவம் நடந்து முடிந்திருக்கிறது. அந்த சம்பந்தப்பட்ட அந்த சிக்கலில், குறிப்பாக வந்து அந்த சம்பவங்களில் முதலமைச்சர்கள் நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றார்கள். குறிப்பாக அது குறித்து ஆய்வுக் கூட்டங்களையும் நடத்தி
விரைந்து மீதம் இருக்கக்கூடிய விசாரணைகளையும் விரைவாக மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கின்றார்கள். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது அரசியல் சார்ந்த கேள்விகளாக சொல்கிறேன். எதிர்க்கட்சியினுடைய தலைவர் பேசுகின்ற பொழுது அந்த செய்திகளை அப்படியே உள்வாங்கியவர்கள் அந்த இடங்களில், இப்போ நண்பர் இருக்கார் இல்லையா, அவருடைய தொலைக்காட்சி மாதிரி அந்த இடத்துல இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், இது போன்ற சம்பவங்கள் கடந்த அதிமுக ஆட்சியில் குறிப்பாக 2020 வந்து 20 மேற்பட்டோர் அது போன்ற சூழலிலே பலியானார்கள். அதற்கு என்ன நீங்கள் சொல்லுகின்றீர்கள் என்று ஒரு கருத்தையோ ஒரு கேள்வியோ அந்த இடத்துல முன்வைக்கவில்லை. ஏன்னா அதெல்லாம் சில நேரங்களில் நீங்கள் வந்து ரொம்ப வசதியாக மறந்துடுறீங்களா இல்லை எப்படின்னு தெரியல, கேட்க வேண்டாம்னு சொல்லிடுறாங்களான்னு சொல்லிடுறாங்களா இல்லை சார், ஒரு நிமிஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது நடக்கக்கூடாத சம்பவம் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். நான் ஒரு நடக்கக்கூடாத சம்பவம் நடந்திருக்கிறது, இருந்தாலும் கூட மாநில முதலமைச்சர்கள் அது குறித்து விரைந்து நடவடிக்கை எடுத்திருக்கின்றார். வரக்கூடிய காலங்களில் இது போன்ற சூழல், எந்த விதமான ஒரு சூழலும் தமிழ்நாட்டில் நடந்துவிடக்கூடாது என்பதிலே அரசு மிக கவனமாக அது குறித்து விசாரித்து இன்னும் யாரெல்லாம் அதில் தொடர்பு இருக்கிறதோ அவர்கள் மீது அரசு நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கும். உங்களை மாதிரி ஒரு 20 பேர் இருக்காங்க, நீங்க ஒருத்தர் மட்டும் கேட்கறீங்க, உங்களுடைய கேள்விக்கு 5 கேள்விக்கு வரைக்கும் பதில் சொல்லிட்டேன். சொல்றத கேளுங்க, உங்களை மாதிரி 20 பேர் இருக்காங்க, எல்லாத்துடைய கேள்வியும் பதில் சொல்லணும். நீங்க வேணா தனியா உங்க சேனல் எடுத்துட்டு வாங்க, 1-to-1 விவாதம் இருந்தா சொல்லுங்க, நான் உட்கார ரெடி, லைவ் போடலாம். போக்குவரத்து துறையில சார் உங்களை விசாரணை பண்ண சொல்லிருக்காங்க காவல்துறை.